நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சோழன். போருக்கு தயாராகுங்கள் என்று சீன அதிபர் தன்னுடைய ராணுவத்துக்கு கட்டளையிட்டிருக்கின்றார். திடீர் அறிவிப்பு எதற்காக? சீனாவும் சரி சீன அதிபரும் சரி மிகப்பெரிய சிக்கலில் மாட்டிக்கொண்டு கிடக்கின்ற இந்த தருணத்தில் தன் ராணுவத்திற்கு அதிரடியாக போருக்கு தயாராகுங்கள் என்று உத்தரவிட்டிருக்கின்றார். இந்த போருக்கு தயாராகுங்கள் என்ற உத்தரவு எந்த நாட்டுக்கு எதிரானது? ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். ஆரம்பத்திலேயே பல நயவஞ்சக திட்டங்கள் இதற்குள்ளாக இருக்கிறது. இந்த போருக்கு தயாராகுங்கள் என்ற உத்தரவு எதற்காக, ஏன் இப்பொழுது சீன அதிபர் வெளியிட்டிருக்கார் என்ற விவரத்தை பார்க்கலாம். இரண்டாவது செய்தி பாத்தீங்கன்னா, சீனாவுடன் கைகோர்த்து கொண்டு இந்தியாவை எதிரியாக பார்த்த நேபாளமானது நம்ம பக்கம் இறங்கி வந்திருக்கிறது. நம்முடைய ராணுவ தளபதி எம் நர்வானே பாத்தீங்கன்னா, நவம்பர் 3 மற்றும் 5 தேதிகளில் பாத்தீங்கன்னா நேபாளம் பயணமாகின்றார். எதற்காக போறார் என்ற விஷயம் பார்க்கலாம். அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா, நம்ம இந்திய ராணுவத்துக்கு ஸ்பெஷல் பயிற்சி ஒன்று கொடுக்க போறாங்க. சீனாவுடன் கைகோர்த்து கொண்டு நம்ம நாட்டுக்கு எதிராக அவங்க வேற ஒரு பயிற்சி முறையை கையாளுறாங்க. பயங்கரவாதிகளுக்கும் அந்த பயிற்சியை தராங்க பாகிஸ்தான்காரங்க. அதனால அதை முறியடிப்பதற்காக நம்ம இந்திய ராணுவத்துக்கு பாத்தீங்கன்னா 14 நாட்கள் அதோட போச்சு 28 நாட்கள் இரண்டு விதமான பயிற்சி அளிக்கிறாங்க. அந்த செய்தி என்னன்னு பார்க்கலாம். இதுவரைக்கும் நம்முடைய சேனல சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்க. என் வீடியோ உங்களை வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம லைக் பண்ணுங்க, மறக்காம நோட்டிபிகேஷன் பெல் பட்டனையும் அழுத்தி விடுங்க. இப்ப செய்திக்கு போலாங்க. சீனாவுடைய செய்தி ஊடகமா இருக்கின்ற சின்சுவாவை மேற்கோள் காட்டி CNN தொலைக்காட்சி பாத்தீங்கன்னா ஒரு செய்தி வெளியிட்டிருக்கு. என்ன செய்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா, சீன அதிபர் வந்து சீன ராணுவத்திற்கு போருக்கு தயாராகுங்கள் என்ற கட்டளை இட்டிருக்காராம். சென்சின் என்ற வர்த்தக மைய கட்டிடம் இருக்கு. இந்த வர்த்தக மைய கட்டிடம் பாத்தீங்கன்னா 1980 கட்டப்பட்டிருக்கு. 40 ஆண்டு காலம் பாத்தீங்கன்னா சீனாவுடைய பொருளாதாரத்தை உலக அளவுல வந்து இரண்டாம் இடம் கொண்டு வருவதற்கு இந்த சென்சன் வர்த்தக மையமானது சிறப்பு பணியாற்றிருக்கு. அந்த சிறப்பு கூட்டத்தில் கலந்து கொண்டு சோசு என்ற கப்பற்படை தளத்தை வந்து பார்வையிடுறார் சீன அதிபர். அந்த கப்பற்படை வீரர்களுக்கு மத்தியில தான் சீன அதிபர் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, போருக்கு தயாராகுங்கள், நாட்டுக்கு விசுவாசமாகவும் எச்சரிக்கையாகவும் நேர்மையுடன் நம்பிக்கையுடன் வந்து எதிரியை எதிர்கொள்வதற்கு போருக்கு தயாராகுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். இந்த போர் அறிவிப்பு எதற்காக? இதற்குள்ளாகத்தான் இருக்கிறது நயவஞ்சக திட்டம். அதாவது சீனாவுக்குள்ள இப்ப புரட்சி வெடிக்கின்ற தருணமா இருக்கிறது. இப்போ சீன அதிபர் வந்து சீனாவுடைய அதிபராக பொறுப்பேற்றதுல இருந்து பாத்தீங்கன்னா, சீனாவுடைய உள்நாட்டு பிரச்சனை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டுதான் வருது. அவர் பதவி ஏற்றல இருந்து பாத்தீங்கன்னா ஹாங்காங் பிரச்சனையை தீர்க்கவில்லை, உய்கூர் மக்களுடைய பிரச்சனையை தீர்க்கவில்லை, அதுவும் கொரோனா பிரச்சனையை சரியா கையாளாத காரணத்தினால் பாத்தீங்கன்னா அங்க தொழில் வந்து மிகப்பெரியதா பாதிப்பு ஏற்பட்டது. கம்பெனிகள்லாம் நிறைய வெளியேறியது. பெருவெள்ளம் ஏற்படுகின்ற பொழுது உணவு உற்பத்தி குறைந்து உணவு பஞ்சம் ஏற்பட்டது. இதெல்லாம் நான் சொல்லலைங்க, சீனாவை இதற்கு முன்பாக ஆண்ட ஆட்சியாளர்கள் வந்து சீன அதிபர் மீது வைக்கின்ற குற்றச்சாட்டு. இப்படி சீனாக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு புரட்சி வெடிக்கின்ற சூழ்நிலை ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இப்ப லேட்டஸ்டா பாத்தீங்கன்னா மங்கோலியர் மொழி பிரச்சனையும் அங்கு உருவானது. இப்படி நாலாபுரமும் பாத்தீங்கன்னா நாட்டுக்கு உள்ளவும் நாட்டுக்கு வெளியவும் உலக நாடுகளுடைய எதிர்ப்பையும் வந்து இந்த அதிபரானவர் சம்பாதித்திருக்கின்றார். இவர் ஆட்சி காலத்தில் நாட்டுக்குள்ளேயும் நாட்டுக்கு வெளியேயும் எந்த பிரச்சனையும் தீர்க்க முடியாம திறனற்று இருக்கின்ற இந்த தருணத்தில் இந்த விஷயங்கள்லாம் திசை திருப்பதற்காக அவருக்கு ஒரு 10 நாள் போர் தேவைப்படுகிறது. அந்த போர் பாத்தீங்கன்னா அந்த CNN ஊடகமே சொல்லுது. என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, சீன அதிபர் லடாக்கை மனதில் வைத்துத்தான் தன்னுடைய சீன ராணுவத்திற்கு போருக்கு தயாராகுங்கள் என்று சொல்லியிருக்காரு என்று சொல்றாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லடாக் பிரச்சனை ஏற்கனவே ஓடிக்கொண்டிருக்கிறது. அதுவும் லடாக் பிரச்சனை என்பது பாத்தீங்கன்னா ஒரு 10 நாள் போர்லயே நம்ம வந்து முடிச்சிடலாம் என்று நினைக்கிறார். வெளிநாட்டு தலையீடு இருக்காது என்று சொல்றார். ஆனா சீனாவுக்கு தென்சீன கடலிலும் மிகப்பெரிய பிரச்சனை இருக்கிறது. தைவானுக்கு அமெரிக்கா மிகப்பெரிய நேரடி உதவி செய்து கொண்டிருக்கிறது, தைவானை காப்பாற்றி கொண்டிருக்கிறது. இப்போ தைவானுடைய தென்சீன கடல் பிரச்சனையும் பாத்தீங்கன்னா சீன அதிபருக்கு மிகப்பெரிய தலைவலியா இருக்கு. ஆனா தென்சீன கடல்ல போய் கை வைத்தார் என்றால் அந்த போர் வந்து 10 நாள்ல முடியாது, தொடர் சண்டை போடணும். அந்த சண்டை பாத்தீங்கன்னா 10 நாளை தாண்டியோ அல்லது நீண்ட நாள் போரோ சீனா சந்தித்தது என்றால் பொருளாதார வீழ்ச்சி இன்னும் குறைந்து போகும். அதனால தென்சீன கடலில் வந்து கை வைப்பதற்கு சீன அதிபருக்கு துணிச்சல் இருக்காது என்று ஒரு சாரார் சொல்றாங்க. அப்படி இல்ல, தென்சீன கடல் தான் சீனாவுக்கு மிக முக்கியம், வர்த்தக மையத்தினுடைய பாதையே அங்கதான் அமைந்திருக்கிறது. தைவானை மீட்கவில்லை என்றால் கண்டிப்பாக சீனாவுடைய முன்னாள் ஆட்சியாளர்கள் கேள்வி கேட்பாங்க, எதை மையப்படுத்தி நீங்கள் ஆட்சிக்கு வந்தீங்களோ அதை எதையுமே செய்யல, தைவான் இணைக்கவில்லை, தென்சீன கடல் பிரச்சனை தீர்க்கப்படல, உள்நாட்டு குழப்பங்கள் தீர்க்கப்படல என்று இன்னும் நிர்பந்தம் அதிகமாகும் என்பதற்காக கண்டிப்பாக தைவான் பிரச்சனையை மனதில் வைத்துத்தான் கப்பற்படை இடத்துல போய் அவர் பேசியிருக்கிறார் என்று சொல்றாங்க. அதுவும் இல்லாம என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, ஜப்பானுக்கும் சீனாவுக்கும் கடற்பரப்புல பிரச்சனை இருக்குது. இப்ப ஒரு வார காலமாக சீனாவுடைய கப்பல் பாத்தீங்கன்னா ஜப்பான் கடற்கரை வரைக்கும் சென்று சேருது. ஜப்பான் தொடர்ந்து எச்சரிக்கிட்டே இருக்குது.
அதனால ஒருவேளை ஜப்பானை மையப்படுத்தி கூட வந்து சீன அதிபர் இந்த மாதிரி போருடைய அறிவிப்பை அறிவித்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் எது எப்படியாக இருந்தாலும் சரி, லடாக்கை மையப்படுத்தித்தான் சீன அதிபர் அவர் இந்த போர் அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு என்று அந்த சிஎன்என் ஊடகம் தெல்ல தெளிவாகவே சொல்லுது. இப்போ நம்முடைய ராணுவ மட்டத்திலிருந்தும் சீன ராணுவ மட்டத்திலிருந்தும் 7th கார்பஸ் கமாண்டர் மட்டத்தில் பேச்சுவார்த்தை நடந்தது. ரொம்ப ஆரோக்கியமாக, நேர்மறையாக, நம்பிக்கை தரும் விஷயமாக இருந்து மகிழ்ச்சியாக தான் கூட்டறிக்கை வெளியிட்டாங்க. ஆனால் இவர் நாட்டில் வெடிக்கின்ற புரட்சியை திசை திருப்புவதற்காக லடாக் மீது போர் அறிவிப்பை வெளியிட்டிருப்பதாக மிகப்பெரிய ஒரு விஷயம் சொல்றாங்க. ஆனால் லடாக் பக்கம் திரும்பிய பிறகு 10 போராக முடியாது என்பது நமக்கு நல்லாவே தெரியும். சீனா எல்லையில எந்த மாதிரி கட்டமைப்பு உருவாக்கி இருக்கதோ அதை விட ஒரு மடங்கு பாத்தீங்கன்னா இந்திய ராணுவமானது கட்டமைப்பை உருவாக்கி இருக்கிறது. சீனா அதிபர் நினைக்கிற மாதிரி புரட்சியை திசை திருப்புவதற்காக 10 போரை லடாக்ல நடத்த நினைத்தால் சீனா துண்டு துண்டாக உடையும் என்பதும் சீனா புரட்சிக்கு இதுவே வித்திடும் என்பதும் சந்தேகமே கிடையாது. சீன அதிபர் தன்னுடைய நாட்டை நிர்வகிக்கின்ற திறன் இல்லாமல் போரை எந்த நாட்டிடமாவது திணித்து அதன் மூலமாக தன்னுடைய வல்லமையை நிரூபித்து உள்நாட்டு பிரச்சனை மற்றும் உலக தலைவராக மேலுக்கு வரலாம், முன்னுக்கு வரலாம் என்ற ஒரு அற்ப ஆசை கொண்டுதான் நேற்று கப்பற்படையை பார்வையிட்ட பிறகு போர் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் லடாக்ல மட்டும் கை வைத்தால் சீனாவுடைய அழிவு கண்முன்னையாக தெரியும் என்பதில் சந்தேகமே கிடையாது. 2nd செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய ராணுவ தளபதி MM நர்வானே அவர்கள் பாத்தீங்கன்னா நேபாளம் பயணமாகின்றார். இத்தனை நாளும் பாத்தீங்கன்னா சீனாவுக்கு நெருக்கமா இருந்த நேபாளம் இன்னைக்கு இந்தியாவுடன் கைகோர்க்கிறது. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்குங்க, இந்த சந்திப்பு என்பது பாத்தீங்கன்னா 2020 பிப்ரவரி 20 திட்டமிடப்பட்டது. அப்ப கொரோனா இருந்த சமயத்தின் காரணமாக நம்முடைய ராணுவ படை தளபதி பாத்தீங்கன்னா அங்க போவதற்கு சூழ்நிலை எல்லாம் போயிடுச்சு. மே மாசத்து பிறகு சீனா பிரச்சனை வந்தது. அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா நேபாளமும் பாத்தீங்கன்னா நம்முடைய பகுதியா இருக்கின்ற காலாபானை, லிம்புதுரை, லிபுலேக் எல்லாம் வந்து அதனுடைய வரைபடத்தை போட்டுட்டு மிகப்பெரிய பிரச்சனை பண்ணது. ஆனா நம்கா என்ற இடத்துல சீனா ராணுவம் 9 கட்டடங்களை கட்டி இந்த நேபாளத்தினுடைய மக்கள் மீது கண்ணீர் புகை வண்டி வீசின பிறகுதான் நேபாளத்துக்கு அறிவே வந்திருக்குது. சீனாவுக்கு செக் வைக்க வேண்டும் என்றால் மீண்டும் இந்தியாவுடன் கைகோர்ப்பதுதான் சரியாக இருக்கும். இன்னைக்கு நேபாளத்தினுடைய அதிபராக இருக்கின்ற வித்யாதேவி பண்டேரி பாத்தீங்கன்னா நம்முடைய ராணுவ படை தளபதியை வரவேற்கின்றார். அவரு நேபாளத்தினுடைய உயரிய ராணுவ விருது இருக்கின்ற அந்த விருதை பாத்தீங்கன்னா நம்முடைய ராணுவப்படை தளபதி MM நர்வானே அவர்களுக்கு சூட்ட போறாங்க. பாதுகாப்பு மற்றும் இந்தியா பாத்தீங்கன்னா பல்வேறு திட்டங்கள்ல பாத்தீங்கன்னா நேபாளத்தை முதலீடு செய்திருக்கு. அவற்றுடைய கண்காணிப்பு, இன்னும் நேபாளத்துக்கு என்ன மாதிரியான பாதுகாப்பு அளிக்கின்ற விஷயம் எல்லாவற்றையும் ஆய்வு செய்வதற்காக நவம்பர் 3 அல்லது 5 தேதிகளில் வந்து நம்முடைய ராணுவப்படை தளபதி MM நர்வானே அவர்கள் போறார். அதாவது சீனாவை நம்பினால் எந்த மாதிரி விளைவுகளை எல்லாம் உலக நாடுகள் சந்திக்கும் என்பதற்கு நேபாளம் தான் சாட்சி. கலாச்சார ரீதியாக, பண்பாடு ரீதியாக எல்லாவற்றும் ஒன்றிருக்கின்ற நேபாளமானது சீனாவுடன் சாய்ந்ததன் காரணமாக இன்னைக்கு நேபாளம் சந்திக்கின்ற மிகப்பெரிய ஒரு விடயம் தன்னுடைய பகுதியை வந்து இழந்ததும் இல்லாம தன் நாட்டு மீதும் குண்டு வீசுகின்ற அளவுக்கு சீனாக்காரன் போயிட்டான் என்பதை உணர்ந்திருக்கீங்க. அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா நம்ம ராணுவ வீரர்களுக்கு புதிய பயிற்சி அளிக்க போறாங்க. அதாவது சீனா உதவியுடன் பாகிஸ்தானானது புதிய புதிய ட்ரோன்களை எல்லாம் வரவைத்திருக்கிறது. இந்த ட்ரோன்கள் மூலமாக காவல் பணியில் இருக்கின்ற நம்ம ராணுவத்தின் மீது குண்டு வீச தயாராகி இருக்கிறது. இந்தியாவுக்குள்ள வகுப்புவாத மோதலை உருவாக்க பார்த்தது, அதுவும் முறியடிக்கப்பட்டது. தினந்தோறும் எல்லையில அத்துமீறுகின்ற போது அதற்கும் முறியடிக்கப்பட்டது. ஆனால் இப்ப சீனா உதவியுடன் பாத்தீங்கன்னா ட்ரோன் மூலம் குண்டுகளை வீசி ராணுவர்கள் தாக்குதல் நடத்தி அதன் மூலமா பயங்கரவாதிகளை உள்ள அனுப்பணும் திட்டம் போட்டிருக்காங்க. அதனால பாத்தீங்கன்னா நம்ம ராணுவத்திற்கு குறிப்பாக காஷ்மீர் மற்றும் லடாக் பகுதி பணிபுரியவர்களுக்கு 2 பயிற்சி கொடுக்க போறாங்க. முதல் பயிற்சி என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது மலை உச்சியில பணிபுரிகின்ற நம்முடைய ராணுவ வீரர்களுக்கு 14 அவங்க எந்த மாதிரி ட்ரோனை பயன்படுத்துகிறாங்களோ அதே மாதிரி ட்ரோன்ல மூலமாக குண்டு வீசி அவங்களை தாக்கி அழிப்பதற்கும் துரத்தி அடிப்பதற்குமான வழியை 14 பயிற்சி மலை உச்சியில் இருக்கின்ற ராணுவ வீரர்களுக்கு. ஆனால் பள்ளத்தாக்கு பகுதியில் இருக்கின்ற நம்முடைய ராணுவ வீரர்களுக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 28 பயிற்சி அளிக்கிறாங்க. அப்படியே டபுள். ஏன் கேட்டீங்கன்னா மலை உச்சி பயிற்சியும் பள்ளத்தாக்கு பயிற்சியும் சேர்த்தே அளிப்பதனால 28 அந்த பயிற்சி தொடருது. அப்பப்போ பாத்தீங்கன்னா நம்ம ராணுவ வீரர்கள் புதுமையான அப்டேட்டுக்கு வந்துகிட்டே இருக்கணும். பயங்கரவாதிகள் சிந்திக்கின்ற சிந்தனைக்கு நாம இடம் கொடுத்து விடக் கூடாது. இத்தனை நாளும் எல்லையை முழு மூச்சுடன் காப்பாற்றி வந்த நம்ம ராணுவர்கள் பாத்தீங்கன்னா சீனாவுடைய தூண்டுதலின் பேராலும் சீனா இலவசமா தந்த ட்ரோன்கள் மூலமாக பாகிஸ்தானானது நம்ம நாட்டோர் மீது ட்ரோன்கள் மூலம் குண்டு வீசி தகர்த்து தீவிரவாதியை உள்ளனுப்புவதற்கு முயற்சி செய்து அதற்காகத்தான் இந்தியா இந்த மாதிரி அதிரடியான நடவடிக்கை எடுத்திருக்கிறது. எப்படியா இருந்தாலும் சரி, இந்தியாவுக்குள்ள ஒரு கலவரத்தையோ போராட்டத்தையோ நகர்த்திவிட வேண்டும் என்பதற்காகத்தான்
இந்த சீனா மற்றும் பாகிஸ்தான் இரண்டும் கைகோர்த்து கொண்டு நம்முடைய பாதுகாப்பு துறை அமைச்சர் சொன்னார் பாருங்க, ஒரு மிஷன் போல செயல்படுறாங்க, ஒரு திட்டத்தை வகுத்து கொண்டு காஷ்மீர் எல்லையில நீ நான் வந்து லடாக் எல்லை என்று திட்டம் போட்டுக்கொண்டு இந்தியாவுக்கு எதிராக செயல்படுவதாக நம்முடைய பாதுகாப்பு அமைச்சர் முன்ன சொன்னார். அது இப்ப மெய்ப்பிக்க விதமாக இருக்கின்றது. இம்மி அளவும் பாத்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு கனவு நிறைவேறாது. அதற்காக தான் நம்ம ராணுவத்துக்கு ட்ரோன் பயிற்சி, ட்ரோன் மூலம் குண்டு வீசுகின்ற பயிற்சியை அளிக்கிறார்கள். சரி தோழர்களே, இன்னொரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.